ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா வெள்ளை சுண்டல் போட்டு சூப்பரான ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். நான் சுண்டல் வந்து ரெண்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், தாளிக்கிறதுக்காக ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானதுமே ஒரு பட்டை, ரெண்டு கிராம்பு, அன்னாசிப்பூ, கல்பாசி இதெல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். பாருங்கள், கூடவே பூண்டு, பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து போட்டு தாளித்து விட்டுக்கலாம். இந்த கிரேவி வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்சியில் வந்துட்டு தக்காளி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வேக வச்ச அந்த சுண்டலை வந்து இது கூட ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி, பூரி, பரோட்டா எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டுக்கலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும். பாருங்கள், சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.